கடவுள் இன்பத்தை பற்றி விளக்கம் சொல்லும் அரங்க மகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அவர்களாகிய அனுபவித்து மகிழ்ச்சி அழியக்கூடிய ஒன்றே தவிர அதை சொல்ல முடியாது. எப்படி தேன் சாப்பிட்டவன், குலோபுஜான் சாப்பிட்டவன், அல்வா சாப்பிட்டவன் மற்றவன் சொல்லலாமே தவிர, அது சுவையை சொல்லாமே தவிர அவன் மனசு மற்றவன் தர முடியாது போல. மற்றவன் சாப்பிட்டாதான் தெரியும், சாப்பிட்டவன் சொல்கிறான் சுவையா. அது மாதிரி அந்த கடவுள் இன்பத்தை, அந்த ஒப்பற்ற அமுத சுரூபத்தை, அந்த உயர்ந்த இன்பத்தை ஆசான் திருமூலர் 30 பாடலாக அமைத்திருக்கிறார். அந்த 30 பாடல் அந்த அனுபவம் பெற்றவர்கள், தவ வலிமை உள்ளவர்கள், தவத்தில் முதிர்ச்சி பெற்றவர்கள், அவர்கள் அதை கண்டு அளவில்லா மகிழ்ச்சி அடைகிறார்கள். அற்புதம், அற்புதம், அற்புதம்னா என்னையா? அற்புதம்னா சூரியகாந்தமும் சூழ் கொஞ்சம் போலவே, சூரியகாந்தமும் சூழ் பஞ்சு சுட்டிடா. இப்போ சூரியகாந்தமும் சூழ் பையருக்கு என்ன செய்வார்கள்? இப்போ பஞ்சு வச்சிருப்பான், சூரியகாந்த கண்ணாடி இருக்கும், ரெண்டு சேர்த்து வச்சுருப்பான், தீ பிடிக்காது. சூரியகாந்தமும் சூழ் பஞ்சும் போலவே, சூரியகாந்தமும் சூழ் பஞ்சு சுட்டுடா. ரெண்டு பஞ்சையும் சூரியகாந்த கண்ணாடியையும் அந்த காந்த கண்ணாடியும் வச்சு, சூரியகாந்த கண்ணாடியும் வச்சா பிடிக்குமா? பிடிக்காது. சுலவராசன் சூரியன் சன்னதியில் சுடுமாறு போல், சூரியகாந்தமும் சூழ் பஞ்சும் போலவே, சூரியகாந்தம் சூழ் பஞ்சை சுட்டுடா, சூரியன் சன்னதியில் சுடுமாறு போல், ஆரியன் தோற்றமும் அற்றமலன்னா. இது கடவுள் இன்பத்தை நன்கு அனுபவித்தவர்கள், திருமலை தேவன் ஆசி பெற்றவர்களுக்கு மட்டும் புரியும். ஓஹோ, நாம் வந்து உடம்புல கனல் இருக்குது, இந்த கனலை ஒருமுகப்படுத்த வேண்டும். அது எங்கே ஒருமுகப்படுத்த வேண்டும்? அது புருமத்தில் சுழிமுனையில் கூர்பார்வை செலுத்தினால்தான் இந்த கனல் அங்கே செல்லும். சுழிமுனையில் யோகிகளுக்கு சொல்கிறார், நீ உடம்புல கனல் ஏறி இருக்குது, இது வரட்டு கனல், இந்த கனலை கூர்பார்வை செலுத்த வேண்டும். புருமத்தில் கூர்பார்வை செலுத்தினால் ரெண்டு மூலாதாரத்துக்கும் வேணாத்தண்டுக்கும் ரெண்டு கண்ணுக்கும் நரம்புகள் இருக்குது, மயிரலை மாறி நரம்புகள். அந்த கண்ணிலிருந்து புருவமத்திக்கும் உள்நாக்குக்கும் ஒரு நரம்பு இருக்குது, ரெண்டும் மூன்றும் சேருகின்ற இடம் இந்த கண் இந்த இரண்டு கண்ணில் நரம்புகளும், இந்த நரம்புகள் சேர்த்து புருவமத்தியில் இருக்கும். புருவமத்தியில் கூர்பாய் செலுத்துக்கிறான், கூர்பாய் செலுத்தினால் மூளை அந்த கனல் வந்து மூலத்துக்கு போகும். மூலாதாரத்தில் கனல் ஏறினால்தான் இவனுக்கு அந்த காரியம் சித்திக்கு நரதரை மாறும், மரணமில்லா பெருவாள் பெறுவான். இந்த வாய்ப்பு இருந்தால் தலைவன் வழிபடுவானார். இதை யோகிகளுக்கு மட்டும்தான் புரியும். இதை சாரா எல்லோரும் கேட்கலாமே தவிர சொல்லலாம் முடியாது. ஆகவே திருமந்திரத்துக்கு இதுதான், அவ சூரியகாந்தமும் சூழ் கொஞ்சம் போலவே, சூரியகாந்தமும் சூழ் கொஞ்சம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.